நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது துர்கை ஜாலம் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ், தமிழில் கற்றல் மற்றும் பயிற்சிகள். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு நம்ம இந்த காணொளி பயிற்சியில் ஒரு பார்கோடு செய்வது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இந்த டுட்டோரியலில் உங்கள் சொந்த தயாரிப்பு வடிவமைப்புகள் மற்றும் பேக்கேஜிங்கில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையான யூபிசி மற்றும் இஏஎன் இந்த வகையான பார்கோடை உருவாக்க கோரல்ட்ராவில் பார்கோடு வழிகாட்டியை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்குவீங்க. வாங்க, பார்கோடு வழிகாட்டி எப்படி பயன்படுத்துறதுன்றத நான் சொல்கிறேன். கோரல்ட்ரா X7ல் ஃபைல் மெனுவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எடிட் மெனு, இந்த எடிட் மெனுவில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா அப்படியே கீழே அந்த லிஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா இங்கே இன்சர்ட் பார்கோடு அப்படின்ட்டு ஒரு இருக்குது பாருங்கள், இன்சர்ட் பார்கோடு. இந்த இன்சர்ட் பார்கோடை நீங்கள் தேர்வு பண்ணீங்க அப்படின்னா இப்போ நமக்கு தேவையான இந்த யூபிசி மற்றும் இஏஎன் பார்கோடுகளை நம்ம இதில் தயாரிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இந்த பார்கோடில் உதவிகள் தேவைப்பட்டால் இங்கே இருக்கக்கூடிய ஹெல்ப் அப்படின்ட்டு பாருங்கள். இந்த ஹெல்ப் மெனுவை நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா இந்த பார்கோடு என்னென்ன வகை இருக்குது அப்படின்ற முழு விளக்கங்கள் இந்த ஹெல்ப்பில் வந்து உங்களுக்கு விரிவாக கிடைக்கும். இந்த கோரல்ட்ராவில் பார்கோட் விசார்ட் மூலிமா நம்ம பார்கோடை உருவாக்குறோம். இங்கே செலக்ட் ஒன் த ஃபாலோயிங் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டு ஃபார்மேட்டுன்ட்டு இருக்குது. அது கீழே ஒரு ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நமக்கு தேவையான இந்த சாளரத்தில் பார்கோடுகள் நிறைய வகைகள் இருக்குது. இதில் நமக்கு தேவையான வகைகள் எந்த மாதிரியான வேலைகளுக்கு நமக்கு பார்கோடுகள் தேவைப்படுகின்றன, எந்த மாதிரியான பார்கோடுகள் தேவைப்படுகின்றதோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஒரு EAN 13 அப்படின்ற பார்கோடை வந்து நான் தேர்வு பண்ணுறேன். ஏன்னா நம்ம இந்தியாவில் இந்த EAN 13 வகையும் அப்புறம் இந்த UPC A அப்படின்ற வகையும் பரவலாக பயன்படுத்தப்படுது. மற்ற பார்கோடுகள் ஏனைய நாடுகளில் பயன்படுத்தப்படுது. ஸோ நம்ம இந்தியாவில் EAN 13 பற்றி இந்த பயிற்சியில் பார்க்குறோம். என்டர் 12 numeric digit அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கு. நம்ம இந்த பார்கோடுக்கு தேவையான எண்களை நம்ம இங்கே தட்டச்சு பண்ணுறோம். நமக்கு தேவையான என்னென்ன எண்களோ அந்த எண்களை இதில் தட்டச்சு பண்ணிடலாம். 12 எண்களுக்கு கொடுத்துட்டோம்னா ஆட் நம்பர் அது ஒன்று கொடுத்துரும். ஸோ இங்கே அது இந்த நம்பரை இது பண்ணி பார்கோடோட ஆட் நம்பர் இங்கே கொடுத்துருச்சு. அடுத்தது என்டர் 2 or 5 more digit ஃபார் ஏ பார்கோட் ஆடான்னு கொடுத்துருக்கு. தேவைப்பட்டால் இங்கே கொடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். நம்ம இதோட நிறுத்திக்கிறோம். அடுத்தது இந்த இங்கே கீழே இருக்கக்கூடிய அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பிரிண்டிங் ரெசல்யூஷன்னு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இங்கே பிரிண்டிங் ரெசல்யூஷன் டிஃபால்ட்டாக 300 dpi அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் இந்த தேவைப்பட்டால் இங்கே ரெசல்யூஷனை அதிகப்படுத்திக்கலாம். பார்கோட ரெசல்யூஷனை ஒரு 423 600 இங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு ரெசல்யூஷன்லையும் நம்ம இதை அதிகப்படுத்திக்கலாம். நான் இங்கே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரெசல்யூஷனை வச்சுக்கிறேன். யூனிட்ஸ் இங்கே இன்ச்சஸ்ன்னு இருக்குது, அப்படியே விட்டுடலாம். இங்கே வேறு எந்த மாற்றங்களையும் நான் பண்ணலை. மேக்னிஃபிகேஷன் 100 எல்லாமே இங்கே இருக்க மாதிரி அப்படியே விட்டுடலாம். அடுத்து அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்கோடு அதனுடைய ஃபாண்ட் வந்து OCR B10 BT அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த இது ஸ்டாண்டர்டாக இருக்குது இங்கே எல்லா செட்டிங்கும். இங்கே ஃபினிஷிங் கொடுத்துடலாம். ஃபினிஷிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு EAN 13 வகையான பார்கோடு. இந்த பார்கோடை நம்ம மேக் பண்ணிட்டோம்.
இப்படி நம்ம மேக் பண்ண உருவாக்கி வச்சிருக்க இந்த பார்கோடை நம்ம ஓஎல்ஏ ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ஆப்ஜெக்ட் உருவாக்கப்பட்ட பயன்பாட்டோட மீண்டும் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்றது தான் இந்த விஷயம். அதுதான் இந்த ஓஎல்ஏட பார்கோடு வழிகாட்டி நமக்கு சொல்லுது. நீங்கள் இந்த பார்கோடை அது மேலே தொடர்ந்து மீண்டும் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, பாருங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி மீண்டும் திறக்கும் பார்கோடு விசார்ட்லேயே நம்ம மீண்டும் வந்து திறக்கும். நமக்கு தேவையான திருத்தங்களை நம்ம இதில் பண்ணிக்கலாம், மீண்டும் திருத்தங்களை அல்லது புதிய பார்கோடுகளை உருவாக்குறதுக்கு தேவையான வேலைகளும் இதில் பண்ணிக்க முடியும் நம்மளால். இது ஒரு ஒரு அற்புதமான விஷயம். ஒரு பார்கோடை உருவாக்கின பின்னாடி எடிட் பண்ணுறதுங்கிறது ஒரு இயலாத காரியம். ஆனால் இந்த கோரல்ரா நமக்கு ரொம்ப அற்புதமாக இந்த வேலையை வந்து பண்ணுறதுக்கான வழிகளை கொடுத்துருக்கு. இந்த ஓலே ஆப்ஜெக்ட் மூலிமா நமக்கும் இந்த உருவாக்கின பின்னாடி உள்ள பார்கோடுக்கும் இந்த குரல்ராவுக்கும் ஒரு தொடர்பை வந்து தொடர்ந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பார்கோடு இங்கே இருக்குது பாருங்கள். இந்த பார்கோடு வந்து அதனுடைய நீளம் கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்குள்ள வந்து திருத்தம் பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம இங்கே கவனிங்க, இந்த மேக்னிஃபிகேஷன் ஸ்கேல் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அது மேக்னிஃபிகேஷன் ஸ்கேல் மூலிமா ஒரு பர்சன்டேஜை கம்மி பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணால் கம்மி பண்ணிக்கலாம். 60% நம்ம இங்கே கொடுத்துட்றோம். என்டர் பட்டனை நீங்கள் கொடுக்காம அடுத்தது பார் ஹைட்டுன்னு இருக்கு பாருங்கள். இந்த பாரோட ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே கவனிக்கலாம், இந்த பாரோட ஹைட் அதிகமாக இருக்குது. இந்த பாரோட ஹைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம ப்ராடக்ட் பேக்கிங்கில் எந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே இந்த பாரோட ஹைட்டை நம்ம கொடுத்துக்கலாம். 0.5 அப்படின்னு நம்ம கொடுத்துக்குறோம் இங்கே. மற்றபடி வித்து, இந்த வித்து கூட உங்களுக்கு நேரோ ரேஷன் எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் பார்த்து கொடுத்துக்கலாம். ஓ நீங்கள் ஒவ்வொரு தடவை கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிப்போம். ஃபினிஷிங் பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேக்கிங் டிசைனுக்கு தேவையான சைஸ் வந்து நம்ம இங்கே கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம இப்படி உருவாக்கின இந்த பார்கோடு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சில்லறை வர்த்தகத்தில் பொருட்களை அடையாளப்படுத்துவதற்கும் அதை எண்ணிக்கைகளை கவுண்டிங் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பொருட்கள் மீதே இந்த மாதிரி பார்கோடு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கலாம். ஒரு மளிகை கடைக்கோ அல்லது ஒரு டிபார்ட்மெண்டல் இந்த மாதிரி ஸ்டோர்களுக்கோ போகிறப்போ ஒவ்வொரு பொருட்களின் மீது இந்த மாதிரி ஒரு காந்த குறியீடு, இந்த கியூஆர் இந்த சார் காந்த குறியீடு, இது ஒரு பார்கோடுன்னு சொல்லலாம். இந்த பார்கோடை ஒட்டி இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். இந்த பார்கோடில் இங்கே இருக்கக்கூடிய முதல் இரண்டு பகுதி, அந்த பார்கோடு எங்கு, அது பார்கோடு எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்ற இந்த பார்கோடில் முதல் இரண்டு பகுதி வந்து முதல் அது எந்த நாட்டை சேர்ந்தது அப்படின்ற அந்த நாட்டின் குறியீடு இங்கே பார்கோடில் அமைக்கப்பட்டிருக்கணும். அதே போல் அடுத்திருக்கக்கூடியது ஒரு 5, இந்த 5 நம்பர் இந்த பொருள் உற்பத்தி செய்யும் இடத்துல அந்த உற்பத்திக்கான எண்கள், அந்த உற்பத்திக்கான நம்பர் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே இருக்கக்கூடிய இந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த இடத்துல வந்து பொருட்கள் மீது ஒட்டப்படுது, அந்த பொருட்கள் அந்த ஒரு ஷாப்பில் வந்து ஒட்டப்படுது அப்படின்னா ஒரு அந்த அந்த அதுக்கு தேவையான நம்பரை வந்து நம்ம இங்கே கொடுத்துடலாம், கவுண்டிங் நம்பர். இப்போ நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இதை இந்த ஒரு பொருளை வந்து பதிவு பண்ணுறோம் அப்படின்னம்னா அந்த பதிவு நம்பர் வந்து இங்கே வந்துடும். ஸோ ஒரு நாடு ஒரு உற்பத்திக்கான கோடு, அதுக்கப்புறம் அந்த கணினியில் பதிக்கப்படும் போது பதிவுக்கான நம்பர், இந்த மூன்றும் அடங்கியதாக இந்த பார்கோடு இருக்குது. ஸோ ஒரு பார்கோடை பார்த்துட்டோம் அப்படின்னாலே அது ஒரு பொருள் மீது ஒட்டப்பட்டுள்ள பார்கோடை பார்த்தோம் அப்படின்னாலே
ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த பார்கோடு கோடு நம்பர் இருக்குது. அந்த கோட் நம்பரை வச்சு இது எங்கு உற்பத்தி செய்யப்பட்டது, எந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு அதுக்கு அந்த அது எந்தெந்த மாதிரியான வகைப்படும் அப்படின்றது ஒரு PDF கோப்பாக என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி எளிய தமிழ்லேயே வந்து நான் அந்த PDF கோப்புகளாக கொடுத்துருக்கேன். இந்த பார்கோடுக்கு என்னென்ன வகையை, அது எந்தெந்த மாதிரியான வேலைகளுக்கு எந்தெந்த மாதிரியான பார்கோடுகள் பயன்படுத்துறது அப்படின்ட்டு விரிவாக உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட இந்த பார்கோடை நீங்கள் பிக்டூல் மூலிமா நீங்கள் இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கலாம். பிக்டூல் உதவியோடு இந்த மாதிரி பெருசு பண்ணிக்கலாம். ஆனால் இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கலர் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பார்கோடு வந்து கிரியேட் பண்ண இதை வந்து எடிட் பண்ண முடியாதபடி தான் கிரியேட் ஆகிருக்கும். இது எப்படி நம்ம ஏன் இதை எடிட் பண்ண முடியாதபடி இருக்குது அப்படின்னா, ஸ்கேனர் பார்கோடு ஸ்கேனரில் இதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. இங்கே இருந்து உருவாக்கி வந்துருச்சு அப்படின்னா இந்த கருப்பு கோடுகள் மற்றும் வெள்ளை பின்னணிகள் இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் லேசர் வந்து இந்த பார்கோடை ரீட் பண்ண முடியும், பார்கோட் ரீடரால் ரீட் பண்ண முடியும். அதனால இதில் எந்த கலர்களையும் சேஞ்ச் பண்ணக்கூடாதுங்கிறது நமக்கு ஒரு விதியாக இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரியான பார்கோடை நம்ம எப்படி கன்வெர்ட் ஒரு பிரிண்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னம்னா, பிரிண்ட்டுக்கு கொடுக்குறப்போ இதில் உள்ள எழுத்துக்கள் எந்தவித மாற்றங்களும் இந்த டெக்ஸ்ட்டில் எந்தவித மாற்றங்களும் வராமல் இருப்பதற்காக இதை கன்வெர்ட் டு கவ்வாக கொடுக்குறோம். ஸோ இப்போ டைரெக்டாக இருக்கிறப்போ இதை வந்து கன்வெர்ட் டு கவ்வாக கொடுக்கலாம் முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கன்வெர்ட் டு கவ் கொடுக்க முடியாது. பாருங்க, இந்த பார்கோடை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே அரேஞ்ச் பண்ணும் அரேஞ்ச்மெண்ட் இருக்கக்கூடிய கன்வெர்ட் டு கவ்வுக்கு வந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணியிருக்கு. முயற்சி இதில் வந்து கன்வெர்ட் டு கவ் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ எப்படி இதை வந்து கவ் ஆப்ஜெக்டாக நீங்கள் மாற்றுறது அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அதுக்கான ஒரு சொல்யூஷன் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பார்கோடு இருக்குது, இந்த பார்கோடை நீங்கள் ரெண்டு வழிகளில் நீங்கள் கன்வெர்ட் டு கவ் ஆப்ஜெக்டாக வந்து மாற்றி இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மற்றும் இந்த ஆப்ஜெக்ட்டுகளை வந்து கல வண்ணங்களை மாற்றிக்க முடியும் இதை கன்வெர்ட் டு ஆப்ஜெக்டாக பிரிக்கிறதுக்கு. ஒன்று, நீங்கள் இந்த ஃபைலை வந்து ஃபைல் மெனுவில் போய் இந்த பார்கோடை எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட்டை என்ன ஃபைலாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு CMX ஃபைலாக வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். இங்கே நீங்கள் CMX குரல் ப்ரெசன்டேஷன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ட்டு இருக்குது, இது குரல் ப்ரெசன்டேஷன் எக்ஸ்சேஞ்ச் லீஜென்சின்னு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபைல்லையும் நீங்கள் ஏதாவது ஒரு இதை வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த குரல் ப்ரெசன்டேஷன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது தேர்ந்தெடுத்து இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணுறேன். ஃபைல் நேம் வந்து 1516 கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து எக்ஸ்போர்ட் வந்து டெஸ்க்டாப்பில் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ இது வந்து இப்போ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை இம்போர்ட் பண்ணுறோம். ஃபைலில் போய் இம்போர்ட் கொடுக்கலாம். இம்போர்ட் கொடுத்துட்டு அந்த டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய இந்த 456 ஃபைல் இங்கே இருக்கு பாருங்கள், இந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் பண்ணால் பாருங்கள், கலர் இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்குது. இப்போ கலர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. இப்போ நான் இதை இம்போர்ட் பண்ணுறேன், இங்கே சைடில் இம்போர்ட் பண்ணுறேன் பாருங்கள். இது எல்லாத்தையுமே வந்து CMX ஃபைலாக வந்து நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எளிதாக வந்து இதை உங்களுக்கு நமக்கு தேவையானபடி இங்கே பாருங்கள், இங்கே எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். எல்லாமே எடிட் பண்ணுற மாதிரி கன்வெர்ட் டு கவ் ஆப்ஜெக்டாக மாற்றியாச்சு. இது பாருங்கள், இதை தனி, இந்த பார் கூட இது தனி, இங்கே இருக்கக்கூடிய பார்ஸு இதெல்லாம் கலர் கூட மாற்றிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி தனித்தனியாக கன்வெர்ட் கர்வ் ஆப்ஜெக்டாக நம்ம மாற்றிட்டு இப்படித்தான் பார்க்கோட வந்து கன்வெர்ட் கர்வ் ஆப்ஜெக்டாக மாற்றுறோம். இந்த மாதிரி மாற்றி இந்த எண்கள் இதுகளுக்கெல்லாம் வந்து நம்ம வண்ணங்களை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலராக வந்து பார்கோடுகளை வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு இன்னொரு வழி, இந்த மாதிரி CMX ஃபைலாக வந்து சேவ் பண்ணாமல் வேறு என்ன ஒரு வழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை முடிஞ்ச அளவுக்கு இந்த பார்கோடுகள் இதை நம்ம எடிட் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட்லேயே இந்த பின்னணி வந்து வெளிர் நிறமாகவும் இந்த கோடுகள் எல்லாம் அடர் நிறமாகவும் இருக்கிறது தான்
நமக்கு சிறந்தது அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். இருந்தாலும் ஒரு சில கலர்களை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இது எப்படி பிரிக்கிறது அப்படின்றதுக்கான சில டெக்னிக். ஸோ இதில் இன்னொரு டெக்னிக் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். இப்போது இது பார்கோடு இருக்குது, நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து குரூப் அன்குரூப்பும் பண்ண முடியாது, நீங்கள் அன்குரூப் ஆப்ஷனும் உங்களுக்கு இதாகாது. அதே போல் அரேஞ்ச் பண்ணில் இருக்கக்கூடிய இந்த கன்வெர்ட்டுக்காகவும் வராது. ஸோ இப்போ நம்ம இதை வந்து கன்வெர்ட்டுக்காக பண்ண போகிறோம். ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லியாச்சு, இன்னொரு மெத்தட் வந்து இதை நம்ம எடிட் மெனுவில் போய் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணியாச்சு, இப்போ அது கட் பண்ண பின்னாடி மீண்டும் எடிட் மெனுவில் போகிறோம். போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய பேஸ்ட் ஸ்பெஷல் அப்படின்ற இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள். இந்த பேஸ்ட் ஸ்பெஷலை நீங்கள் இது வரைக்கும் பயன்படுத்தியிருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் இந்த பேஸ்ட் ஸ்பெஷலை நான் இப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வருது பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டி பாக்ஸில் இங்கே இருக்கக்கூடிய பிக்சர் மெட்டா ஃபைல் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், கோரல் பார்கோடு X7 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதை டிஃபால்ட்டாக செலக்டில் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம். அதுக்கடுத்து பிக்சர் மெட்டா ஃபைலாக வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த மெட்டா ஃபைலை தேர்ந்தெடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உருவாக்கின இந்த பார்கோடு வந்து மெட்டா ஃபைலாக வந்து பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்தபடியாக என்ன பார்க்க போகிறோன்னா, இங்கே இந்த லேயர்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய லேயர்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கு ஆப்ஜெக்ட் மேனேஜர் லேயர்ஸில் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 44 ஆப்ஜெக்ட் வந்து குரூப்பில் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணுவோம். இப்போ ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இதில் 44 ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நம்ம முதல்ல இந்த இதுக்கு வண்ணங்களை எப்படி மாற்றுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே தெரிஞ்சுப்போம். இங்கே நீங்கள் தேர்வு பண்ணிங்கனாலே இங்கே அடுத்தடுத்து இங்கே தேர்வாயிட்டுருக்கிறத நீங்கள் கவனிக்க முடியும். பாருங்கள், ஒவ்வொரு இதுவுமே தேர்வாயிட்டுருக்கு. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட் கர்வ், இது ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டீங்களா, அடுத்து லாஸ்ட் கர்வ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இருக்குது, இது ஒயிட்டில் ஒயிட் கலரில் பாருங்கள், இந்த கர்வ் ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இந்த ஒயிட் வந்து பேக்ரவுண்டை குறிக்குது. நம்ம இப்போ இந்த கோடுகளுக்கு மட்டும் வண்ணங்களை கொடுக்க போகிறோம், அதனால நம்ம கோடுகளை முதல்ல தேர்ந்தெடுத்துக்கிறோம். இந்த கர்வ் ஃபஸ்ட்டு இருக்க கர்வை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கீபோர்டில் ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த லாஸ்ட் கர்வ் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிருந்த மாதிரி நீங்கள் தனியாக போய் இங்கே செலக்ட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ அடுத்தது நீங்கள் இதுக்கு தேவையான வண்ணங்களை மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். இந்த கோடுகளுக்கு அடர் நிற வண்ணங்களை தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால நம்ம இப்போ ஒரு இந்த மாதிரி நியர் ரெட் அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த பர்பிள் கலர் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி பர்பிள் கலர் ஒன்று கொடுத்தாச்சு. இப்போ இருக்கக்கூடிய இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸையும் வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து வந்துக்கலாம். மேலே இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் தேர்வாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த லாஸ்ட் டெக்ஸ்ட்டை வரைக்கும் செலக்டிங் ஃபுல்லாக எடுத்துக்கணும். அப்போ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டும் செலக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பர்பிள் கலர் இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி இருக்க வந்து பேக்ரவுண்டு, இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து நீங்கள் இங்கே நான் சொன்னேன் இல்லையா, இந்த இடத்த வந்து பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டு வண்ணங்களை ஒன்று இது பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டு வண்ணங்கள் ஒயிட்லேயே விட்டாலும் ரொம்ப நல்லது தான், ஏன்னா பார்கோடு வந்து ரீட் பண்ணுறதுக்கு பார்கோடர் வந்து ரீட் பண்ணுறதுக்கு பின்னணி வண்ணங்கள் வெளி நிறமாக இருக்கணும், அதனால் நம்ம இது பண்ணிக்கிறோம். இருந்தாலும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரி கலர்ஸை இந்த மாதிரி கூட இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து அடர் நிறங்கள். அடர் நிறங்களை நம்ம பயன்படுத்தணும்னா பார்கோட் ரீட் பண்ணுறது சிரமமாயிருக்கணும். ஸோ இந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ ஒயிட் கலரை வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி பார்கோடினுடைய பார்கோடை பிரித்து பார்கோடு நிறங்களை மாற்றிக்க முடியும்.
நம்ம ஒரு கணித இதை சேவ் பண்ணி இந்த மாதிரி இதை வந்து மைண்டு குரூப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் குரூப் ஆப்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பாருங்கள் குரூப் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ எல்லாமே குரூப் பண்ணி தான் இருக்கிறோம். நம்ம லேயர் மூலிமா வந்து இது பண்ணியிருக்கோம். ஏன் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு கன்வெர்ட் ஆப்ஜெக்டாக வந்து கொடுக்கணும்? ஏன் அந்த பார்கோடை அப்படியே வந்து தயார் பண்ணி இங்கே அப்படியே வந்து ப்ராடக்டில் வந்து ஸ்டிக் பண்ணி அப்படியே பிரிண்ட் கொடுத்துடலாமே அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னம்னா ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அது ஃபைலை வந்து கடத்துகிறப்போ அதனுடைய ஃபாண்ட்டுகளில் வந்து சிறிய மாற்றங்கள் ஏற்படும். அதனால் அதை நம்ம கன்வெர்ட் டு கர்வ் ஆப்ஜெக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்டை வந்து பிரிண்ட் கொடுக்குறப்போ அதனுடைய குவாலிட்டி எந்த மாற்றமும் இல்லாமல் வரும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த டியூட்டோரியலில் நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு ப்ராடக்ட்டு இங்கே உருவாக்குற ப்ராடக்ட்டுக்கு தேவையான பார்க்கோடுகளை எப்படி உருவாக்குறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த பலதரப்பட்ட பார்கோடுகளை நான் இங்கே வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். பாருங்கள், ஒரு யூபிசிஏ பார்கோடு, யூஎன் 8, இந்த மாதிரி பலதரப்பட்ட பார்கோடுகள், ISBN, ITF, இந்த மாதிரியான பார்கோடுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் என்னென்ன பயன்பாடுகளுக்கு இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு PDF லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அதை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு வந்து இது ஒரு நெக்கில் இருக்குது பாருங்கள். இது ஒரு பேக்கிங் டிசைனில் இருக்க ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர் தான். இந்த ஸ்டிக்கரையும் இந்த பார்கோடு ஸ்டிக்கரை வந்து நம்ம இங்கே உருவாக்கி கொடுத்துருக்கோம். நம்மளுடைய சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் கொடுத்தவங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தரும்படியும், சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க நம்மளுடைய சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கொடுத்து ஆதரவு தரும்படியும், உங்களுடைய மேலான ஆலோசனைகளை கமெண்ட் மூலமா தெரிவிக்கும்படியும், இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு உதவும்படியும் கேட்டுக்கிறேன். வணக்கம்.